வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா மணிவியூ லோன் அப்படின்ற பர்சனல் லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் மணிவியூ லோன் டைப் பண்ணவே உங்களுக்கு வரும். இந்த ஆப்பில் எவ்வளோ லோன் தராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலரி மேனுக்கு லோன் தராங்க, அன்எம்ப்ளாய்க்கும் வந்து லோன் தராங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது. இந்த லோன் ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே ஆன்லைனில் நிறைய லோன் எடுத்திருக்கீங்க, கரெக்டாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவில் ஸ்கோர் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணலாம் அப்படின்னா சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் எந்த ஒரு ஆன்லைனுமே லோன் எடுக்கல, எடுத்து கரெக்டாக கட்டியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் 3+ இருக்குது. இந்த 3க்கு மேலே இருந்தாவே கொஞ்சம் நல்ல ஆப் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்து 1 crore டவுன்லோட்ஸ் கிட்டே இருக்குது. எப்படின்னா 1.5 crore பேர்கிட்ட இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாயாக இருந்தால் உங்களோட சேலரி ஸ்லிப் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து வேலைக்கு போகல, நான் வந்து லோன் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். என்னென்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்கும். எவ்வளோ லோன் தராங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5000 5 lakhs வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் சிவில் ஸ்கோர் வச்சுருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களோட இன்கம் ப்ரூஃப் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிமிட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து லிமிட் கிடைக்கும். நீங்கள் வந்து லோன் எடுத்துகிட்டு கரெக்டாக பே பண்ணிகிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் எடுத்து கரெக்டாக பே பண்ணல அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவொன்னே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட மொபைல் காண்டக்ட் எல்லாமே அவங்க ஆக்சஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு சில 3 ஆப்ஷன் அலோவ் பண்ணுவீங்க, அப்போயே உங்களோட மொபைல் காண்டக்ட்லாம் எடுத்துப்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக பே பண்ணல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி லோன் கட்டல அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இது எல்லா லோன் ஆப்லேயுமே, ஆன்லைனில் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா எல்லா ஆப்லேயுமே இது நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஓகே நான் வந்து கரெக்டாக பே பண்ணிவிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் லோன் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆப்பில் இல்லை, எல்லா ஆப்லேயுமே அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் உங்களால் கரெக்டாக கட்ட முடியும்னா இது பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடியே நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஓகே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்னால் கரெக்டாக கட்ட முடியும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு அதை வச்சு நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20,000 தான் கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பே பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலருக்கு 5000 கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு 10,000 கிடைக்கலாம். அது வந்து உங்கள் சிவில் ஸ்கோரை பொறுத்திருக்கு, அதை என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எலிஜிபிள், உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் இதை பற்றி எல்லாமே வந்து அவங்களே வந்து ஆப்லேயே கொடுத்துருவாங்க. அதை வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்கன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ பர்சனல் லோனுக்கு எவ்வளோ தராங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் லோனுக்கு எவ்வளோ தராங்க, அதை நான் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ எப்படின்னா இந்த ஆப் வந்து இந்தியா மேட் ஆப் தான். இதில் வந்து 10,000 5 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனுவலி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16%லேருந்து 39% வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் டைம் டியூரேஷன் எவ்வளோ அவங்க தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 months 5 years வந்து டைம் டியூரேஷன் வந்து தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 வந்து இந்த லோன் ஆப்பில் எடுக்கிறீங்க பர்சனல் லோனாக அப்படின்னா உங்களுக்கு 1 year டைம் தராங்க அப்படின்னா 24% வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்வலி ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,750 வரும். வித் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 315 வரும். டோட்டல் மந்த்லி இஎம்ஐ நீங்கள் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்குன்னா 4,728 நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 50,000 எடுக்கிறப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும்னு வந்து பார்த்திங்கன்னா 47,935 கிட்ட தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்கள் 1 year எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 56,736 கிட்ட நீங்கள் பே பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பே பண்ணீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரும். இதுலேயே நீங்கள் வந்து அந்த மந்த்லி இஎம்ஐயை வந்து லேட் லேட்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா உங்களுக்கு 21 வயசுக்கு மேலே இருக்கணும், நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இப்போ நீங்கள் சேலரி மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி ஸ்லிப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேப்பர்லெஸ் லோன் தான், நீங்கள் எந்த ஒரு பெருசான டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிட் பண்ண தேவை. இப்போ நீங்கள் பேங்க்லலாம் போய் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆன்லைன் லோன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிட் பண்ண தேவை. உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்தாவே வந்து போதும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து லோன் கிடச்சிரும். நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு 5 minutes வந்து வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. இல்லை நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 1 hour இல்லை 3 hoursக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும்,
லோன் அப்ரூவ்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது. ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் சிவில் ஸ்கோர் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, சேலரி ஸ்லிப் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சடனாகவே வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பாருங்கள், உங்களால் கரெக்டாக கட்ட முடியுன்ற பட்சத்தில் மட்டும் லோன் எடுங்க. உங்களால் கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து லோன் எடுக்காதீங்க. ஏன்னா நான் சொல்கிறது தான், ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து கரெக்டாக பே பண்ண எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் கரெக்டாக பே பண்ணல அப்படின்னா இதில் நிறைய கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கெலாம் ஓகே, என்னால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ண முடியும், இவ்வளோ மந்த்துக்குள்ளே கரெக்டாக என்னால் பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். ரீபேமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்லேயே நோட்டிஃபை ஆகும். நீங்கள் எனி ஆன்லைன் பேமெண்ட்லேயே வந்து பே பண்ணிக்கலாம், ஃபோன்பே, கூகுள் பே, நெட் பேங்கிங் எதில் வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டையும் கரெக்டாக கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட் தப்பாக கொடுத்தாலும் உங்களுக்கு லோன் வர்றதும் வேறு எதனா அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லோன் ஆப் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா இந்த மாதிரி லோன் தேவை ஆன்லைனில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே எதனா ஐடியா கேட்டால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.